நம்ம சேனலில் பார்க்குறவருக்கும் வணக்கம் நண்பர்களே. தமிழ் சினிமா ஹீரோக்களுக்கு போலீஸ் கதாபாத்திரம் அப்படிங்கிறது ஒரு கெத்தான விஷயமாகவே வந்து பார்க்கப்படுது. எத்தனை வித்தியாசமான கதாபாத்திரங்களில் அபார நடிப்பை வெளிப்படுத்தினாலுமே போலீஸ் வேடத்தில் ஒரு படத்தில் தோன்றினாலே போதும், ரசிகர்களோட மனதில் எளிதில் குடிப்பு வந்துடலாம். அப்படிப்பட்ட ஒரு சென்டிமெண்ட் தமிழ் சினிமாவில் வரக்கூடிய போலீஸ் கதாபாத்திரங்களுக்கு இப்போவுமே இருக்குது. அந்த வகையில் சிவாஜி சார் நடித்த 300க்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் எத்தனையோ திரைப்படங்களில் போலீஸ் கதாபாத்திரத்தில் நடித்தாலுமே, தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் ஒரு போலீஸாக தோன்றி எஸ்பி சௌத்ரியாக வந்த அந்த ஒரு வேடம் தான் மக்கள் மனசில் நீங்காத இடம் பிடிச்சது. இப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தை இயக்குனர் மகேந்திரன் தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி ஒரு நாடகமாக முன்னால் எழுதியிருந்தார். அந்த நாடகத்தை அதே பெயரில் சில மாற்றங்கள் மட்டுமே பண்ணி பி மாதவன் இயக்கத்தில் தங்கப்பதக்கம் அப்படின்னு சொல்லி திரைப்படமாக உருவாகிச்சு. அந்த திரைப்படத்தில் சிவாஜி சார் நடிப்பால் உயிரூட்டியிருப்பார். இந்த படத்துக்கு முக்கிய காரணமாக அமைஞ்சது என்ன அப்படின்னா, எமோஷ்னல் பாணியில் அமைஞ்சிருக்கக்கூடிய படத்துடைய கதையம்சம் தான். பொதுவாக ஹீரோ ஒருவர் போலீஸ் இடத்துல தோன்றுவார் அப்படின்னா அவர் ரொம்ப நேர்மையாக இருப்பார், நீதிக்கும் நேர்மைக்கும் தலை வணங்குவார். இப்படி தான் அவருடைய கதாபாத்திரம் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கும். ஆனால் தங்கப்பதக்கம் திரைப்படத்தில் எஸ்பி சௌத்ரியும் இதுக்கு விதிவிலக்கு கிடையாது. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒருபடி மேலே போய் குற்றம் பண்ணது தன்னுடைய மகனாக இருந்தாலுமே அவனை சட்டத்தோட முன்னே போய் நிறுத்தக்கூடிய உச்சக்கட்ட நேர்மை கொண்ட போலீஸ் விடத்தில் நடிப்பில் சிவாஜி சார் பட்டையை கிளப்பியிருப்பார். இந்த திரைப்படத்தில் சிவாஜி சாருடைய மனைவியாக கேஆர் விஜய் நடிச்சிருந்தாங்க, மகனாக ஸ்ரீகாந்த் நடிச்சிருந்தார். இந்த படத்தில் எத்தனையோ கதாபாத்திரங்கள் எப்படி எப்படியெல்லாம் வடிவமைக்கப்பட்டிருந்தாலுமே ஸ்ரீகாந்த் சிவாஜி சாருடைய மகனாக நடித்து அதில் அவர் பண்ணக்கூடிய வில்லத்தனமையாக இருக்கட்டும், அதுதான் ரொம்பவே வந்து சிறப்பாக இருந்துச்சு. குறிப்பிட்டு சொல்லப்போனால் இந்த ஒரு திரைப்படத்தில் இந்த ஒரு வில்லன் கதாபாத்திரத்துக்கு சிவாஜி சாரோட மகனாக ஸ்ரீகாந்தை தவிர வேற எந்த நடிகரை போட்டிருந்தாலுமே அது செட்டாக இருக்காது அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. அதுக்கடுத்து இந்த படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்கள், கண்ணதாசன் அவர்களுடைய வரிகளை எம்எஸ் விஸ்வநாதன் சிறப்பாக இசையமைச்சிருந்தார். குடும்பத்தில் எவ்வளவோ பிரச்சனைகள் இருந்தாலுமே எல்லாருமே ஒன்று சேர்ந்து ஆடி பாடி மகிழக்கூடிய நல்லதொரு குடும்பம் அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக இருக்கட்டும், அதே சமயம் ஒரு நேர்மையான போலீஸ் அதிகாரியாக இருந்து தன்னுடைய மனைவி இறந்து மகன் பிரச்சனையை கொடுத்து சோதனைகள் மேலே சோதனைகள் வந்துக்கிட்டே இருந்தால் அதை வெளிப்படுத்தக்கூடிய சோதனை மேல் சோதனை அப்படின்னு சொல்லக்கூடிய பாடலாக இருக்கட்டும், இந்த இரண்டு பாடல்களுமே மக்கள் மனசில் அதிகமாக இடம்பெற்ற பாடல்கள். இப்படிப்பட்ட இந்த திரைப்படத்தில் வரக்கூடிய கிளைமேக்ஸ் காட்சிகளாக இருக்கட்டும், ஸ்க்ரீன் பிளேயாக இருக்கட்டும், அந்த அளவுக்கு அசத்தலாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். இந்த படத்தை நம்ம இப்போ பார்க்குறோம் அப்படின்னாலே இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டங்களில் உருவான ஒரு படம் மாதிரியே இப்போவுமே வந்து தோன்றும். அந்த பாடல்களும் அந்தளவுக்கு வந்து அமைக்கப்பட்டிருக்கும். கடைசியில் சிவாஜி சார் தன்னுடைய மகனை சுட்டு கொன்ற பிறகு கடைசியில் வரக்கூடிய சீன் கூட ரொம்பவே எமோஷ்னலாக இந்த படத்தை வந்து முடிச்சிருப்பாங்க. இப்படிப்பட்ட இந்த திரைப்படம் வெளியாகி பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய ஹிட் அடைஞ்சி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஒரு திரைப்படம் அப்படின்னு வந்து சொல்லலாம். சிவாஜி சாருடைய சினிமா கரியரில் நல்ல வசூலை பெற்ற படங்களில் இந்த படமும் ஒன்று. அப்படிப்பட்ட இந்த படம் வெளியாகி 49வது ஆண்டு வந்து நிறைவடையுது. அதனால தான் இந்த ஒரு சிறப்பு பதிவு. சரி, ஓகே, இந்த படத்தில் உங்களுக்கு இடம்பெற்றிருக்கக்கூடிய பாடல்களில் உங்களுக்கு பிடித்த பாடல் எது அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த திரைப்படம் எந்த அளவுக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படிங்கிறத, இந்த திரைப்படத்தை பற்றியான உங்களோட கருத்துக்களை ஒரு சில விஷயங்களை கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கின்றே நன்றி.